நீங்கள் ஹோலா மிஷின் சாப்பிட்றதுக்கு வாங்கிருக்கோம். இந்த அவராங்க பாருங்கள், என் உயிரை வாங்குறதுக்குனே ஒரு வாங்கி பாருங்க. நான் ஒரு கடை சொன்னால் இவங்க ஒரு கடைக்கு போகும் வாங்கி ஒவ்வொரு இதில் வந்து சொல்ல மாட்டாங்க. எங்கடா போகிறது? பிரியாணி சாப்பிட்லாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பிடுவியா? எனக்கு பிரச்சனை இல்லை. காசு அது அவ்வளோ சொல்ல காசு கொடுக்குறேன். இப்போ உனக்கு பிரச்சனையா? பிரச்சனை எனக்கு பிரச்சனை தான். இப்போ ஏர்போர்ட்டுக்கான அதை ஃப்ளைட் பார்த்துட்டே இருந்தான். கடையை பார்த்து சாப்பிடுவோம். பார்க்க கடையெல்லாம் சாப்பாடு எங்க மனசுலாம வயிறா இல்ல, அது வெறும் டேங்க் வச்சு காணும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமா நடந்துட்டு இருக்கோம் ரெஸ்டாரண்ட் தேடி. எங்கே போகிறோம் தெரியாமல் புதுசாக ஒரு யூடியூப் அக்கார்ட்ட கேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் யூடியூப் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டு வந்து கடைசியாக கடைக்கு வந்திருக்கோம். பார்ப்போம் கடைக்கு வர முக்கியம் இல்லை மச்சான், நீ பே பண்ணணும், அதான் முக்கியம். கடை பேர் என்னதான் அது? நாலு சீக்கிரம் இருக்குது. மட்டன் பிரியாணி இருக்குமா? ஒரு 1 ஹவர் சுற்றி கீத்தி மறுபடியும் ஃபோன் எடுத்து திரும்பி வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எல்லாம் இவனா எல்லாம் தான் எடுக்காம இவன் தான் சாப்பாடு எப்படி ஓடுது அதை பாருங்க. சாப்பாடுங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கான். கண்டுக்கிறான் பாரு, மாடு பண்ணிக்கிறான் பாருங்க. வா 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 சாப்பிடுங்க. ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு தந்தூரி மட்டன் மசாலா, ம், மூணு சப்பாத்தி. என்ன 50 ரூபாய்க்கு அவன் சாப்பாடு இருந்தா 2 ரூபாய்க்கு நீ ஸ்ப்ரைட் வாங்கி குடிக்க மாட்டியா? அப்படி பண்ண முடியாது. அவ்வளவுதான் வரண்டா வரண்டா. இது வந்துட்டு மட்டன் தந்தூரி மசாலா, அது ஏதோ டேஸ்ட் பண்ணுவோமா? ஹிந்தி பண்ணிட்டு சொல்லிட்டாரு கேட்டுக்க. ஹைதராபாத் தெலுங்குல அங்க உருதும் பேசுவாங்க சரியா? ஒரு சப்பாத்தி, ஒரு மட்டன் பீஸ், தின்னு ஹைதராபாத் இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி வாங்க டேஸ்ட் எப்படி செக் பண்ணலாம். அப்படியே பூ மாதிரி இருந்து சிறப்பாடு இந்த மட்டன் பீஸ். எது எது மட்டன் பீஸ்? அது என்ன பிறகு சிக்கன் பீஸா? ரொம்ப நடவீங்கடா நீங்க எல்லாம். சூப்பர்
எனக்குங்கடா பிசு எடுத்துல போக கேமரா ஒட்டுறாத அதுதான் தெரியுமா எங்களுக்கு நீ சொன்ன வேலை மட்டும் பாரு சாப்பிட்ற சாப்பிட்ற டேஸ்ட் பார்த்து சொல்ற அன்பாக்சிங் மேல துண்டுலாம் போட்டிருக்க மாதிரி இருக்கு கரையை ஜாஸ்தி டேஸ்ட் பார்த்து சொன்ன மாதிரி இது நானே ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க வாய் ரெண்டு ஸ்பூன் அது மூணாவது ஸ்பூன் இங்கே கூட நீங்களும் நம்ப முடியாது ஏன்னா எங்கள் வீடியோ இங்கே விட்டுட்டு நீங்கள் திண்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பராக சூப்பராக எனக்கு ஸ்பூன் தாங்கடா பரவாயில்ல நான் சுகர் டைப்பில் போட்டுக்கிறேன் பேர் என்ன எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும்